நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து க்வெஸ்சன் நம்பர் 3 சப்ளிஷன் 3 பார்க்குறோம். 25x நான் என்ன சொல்லியிருக்கிறா, இது வந்து நம்ம தான் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா எழுதிக்கணும். ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியு. இதை ரைமிங்காக சொல்லி பார்த்துக்கணும். நம்ம இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியு. நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம், எப்பவுமே எக்ஸ் வர்றது அதை வந்து நம்ம யூ அப்படின்னு சொல்லி விட்டார். இங்கே எழுதிக்கிற இயற்கணித சார்பு, தட் இஸ் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், 25x மடக்கை சார்பு, தட் இஸ் எக்ஸ்பனன்ட் ஃபங்க்ஷன் வந்து இ பவர் மைனஸ் 5x. எது அல்ஜிப்ரிக் எது மடக்கைன்னு தெரிஞ்சுக்க, பட் இது தெரியறதுக்காக தான் எழுதியிருக்க, எக்ஸாம்ல வந்து இப்படி எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து அடிச்சிடலாம், செல்வான எழுதி போதும். ஸோ இந்த இடத்துல யூ ஈக்குவல் டு இயற்கணித சார்பு தான் நம்ம என்ன வச்சுக்கணும், யூன்னு வச்சுக்கணும். அப்போ டியூ என்ன, 25 எக்ஸ் வந்து வரும் 1 வந்து இந்த 1 எழுதவே வேண்டாம். அப்படியே எக்ஸ் வந்தால் ஜஸ்ட் யூ ரைட்டுட்ட டிஎக்ஸ் 1 அப்படின்னால எழுதினா கூட கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இதை அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். மீதி என்ன இருக்கு, இன்டெக்ரல் இந்த இடத்துல வேணால் எழுதுறேன். ஸோ மீதி இருக்கிறது இன்டெக்ரல் டிபி ஈக்குவல் டு இன்டெக்ரல், இங்கே மீதி என்ன இருக்கு, இ பவர் மைனஸ் 5x டிஎக்ஸ், இ பவர் மைனஸ் 5x டிஎக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 5x பை மைனஸ் 5. ஏன்னா இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் 5 பிராக்கெட் எக்ஸோட பிராக்கெட்டில் இந்த இந்த எக்ஸுக்கு 1 எழுதவே வேண்டாம், அந்த எக்ஸ் அப்படியே விட்டுடலாம். அப்போ இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்ல கணக்கு அப்படியே எழுது, எக்ஸ் இ பவர் மைனஸ் 5x டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூபி, யூக்கு நம்ம என்ன எழுதணும், 25x வி என்ன, வீதை இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இதை அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுக்க, தென் இ பவர் மைனஸ் 5x பை மைனஸ் 5. இல்லையா, இதை மடக்கி எழுதணும்னா பார்த்தா ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். வி எழுதிட்டோம் இல்லையா, இதை நான் அப்படியே அடிச்சிடுறேன். இல்லை மடக்கி எழுதணும் வி, உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். எழுதிட்டு மைனஸ் இன்டெக்ரல் திரும்ப வி என்ன, இ பவர் மைனஸ் 5x பை மைனஸ் 5, தென் டியூ, டியூக்கு வேறு என்ன எழுதணும், 25x. இதை பாக்ஸ் போட்டு வச்சிட்டிங்கனா தான் ஈஸியாக இருக்கும். அப்போ இது இது கேன்சல் பண்ணினா 5 மைனஸ் மைனஸ் என்னாயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இ பவர் மைனஸ் 5x, இங்கே ஒரு 5 இருக்கா, அந்த 5 கூட என்ன பண்ணலாம், வெளியில் எடுத்துடலாம். இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு, இந்த 5 வந்து வெளியில் எடுத்துட்டோம். இந்த இடத்துல இங்கே இங்கே ரைட்டு டிஎக்ஸ் அந்த கீழே இருக்க கேன்சல். ஸோ மைனஸ் 5x இ பவர் மைனஸ் 5, இந்த மைனஸை கவனமாக வச்சுக்கணும். அப்போ இந்த ஈக்குவல் டு மைனஸ் 5x இ பவர் மைனஸ் 5x தென் ப்ளஸ் 5. இதை மறுபடியும் இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், இ பவர் மைனஸ் 5x பை மைனஸ் 5. அப்போ இது இது கேன்சல் ஆகி இந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ மைனஸ் 5x இ பவர் மைனஸ் 5x தென் மைனஸ் இ பவர், இந்த இ பவர் மைனஸ் 5x வந்து கொஞ்சம் கேப்டலாக எடுக்கணும். மேலும் வேணால் அடிச்சத இப்போ ஃபைனலாக நமக்கு இங்கே என்ன வருது, இன்னொரு டைம் எடுக்கிறேன், மைனஸ் இது ஈக்குவல் டு மைனஸ் 5x இ பவர் மைனஸ் 5x தென் மைனஸ் இ பவர் மைனஸ் 5x ப்ளஸ் சி. இதில் கூட இ பவர் மைனஸ் 5x காமனாக எடுத்துக்கேன். ஸோ இ பவர் மைனஸ் 5x காமனாக எடுத்துக்கிட்டா அந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். ஏன்னா இந்த டேர்ம் காமனாக எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல 1 இருக்கும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் 1 இருக்கா, இங்கே இதை காமனாக எடுக்கிறப்ப இங்கே என்ன வரும், இ பவர் மைனஸ் 5x. மைனஸே காமனாக எடுக்கலாம் இல்லையா, இந்த இடத்துல போத் மைனஸே காமனாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டா இந்த இடத்துல 5x ப்ளஸ் 1 தென் ப்ளஸ் சி. ஸோ தி ஆன்சர் ஃபார் திஸ், ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ இதில் நம்ம வந்து எக்ஸ் எது வருதோ அதை யூன்னு வச்சுட்டு மீதி இருக்கிறது செஞ்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும், கரெக்ட்.